சத்குரு. கடவுள் தன்மை என்பது நிர்குணமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு எப்படி கடவுள்களில் ஆண் கடவுள் பெண் கடவுள் என்று சொல்ல முடியும்? தாங்கள் கூட ஈஷாவில் லிங்க பைரவி பிரதிஷ்டை செய்திருக்கிறீர்கள். இதன் அடிப்படை பற்றி விளக்கவும். நிர்குணம் என்ன தெரியுமா? நிர்குணம்னா என்னன்னு புரியல. சும்மா ஒரு வார்த்தை ஏதாவது. எந்த குணங்கள் இல்லாத எதுன்னு புரிஞ்சுக்க முடியுமா நீங்கள்? அது பொருளாக இருந்தால் தொட்டு பார்க்க முடியும், அதுக்கு ஒரு வாசனை இருந்தால் வாசனை பார்க்க முடியும், ருசி இருந்தால் ருசி பார்க்க முடியும், இல்லை அதுக்கு ஏதோ ஒரு சத்தம் இருந்தால் நாம் கேட்டுக்க முடியும். அதுக்கு எந்த குணமும் இல்லைன்னு எப்படி உணர போகிறீங்க நீங்கள் நான் கேட்குறேன். ஆமாம், எல்லாத்துக்கும் அடிப்படையானது எந்த குணம் இல்லாதது தான். இப்போது அதுக்கு நாம் நம்ம கலாச்சாரத்தில் சிவான்னு சொல்லுவோம். சிவான்னு என்னென்ன? ஒன்றும் இல்லாதது. ஒன்றும் இல்லாதது என்ன, எங்கே பார்க்க போகிறீங்க? அது ஏதோ ஒன்றா இருந்தால் தானே நீங்கள் பார்க்க முடியும், உணர முடியும், அது நோக்கி நீங்கள் போக முடியும். ஒன்றும் இல்லாததுன்ற சும்மா ஒரு வார்த்தையாகவே நிற்கும், அது உங்கள் அனுபவத்தில் வராது. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி அமெரிக்காலேருந்து கலிஃபோர்னியாவில் கிளாஸ் பண்ணுறேன், லாஸ் ஏஞ்சலஸில். அங்கே நாம் இந்த யோக பயிற்சி சொல்லி கொடுத்தேன். அவர் யாரோ ஒருத்தர் ஏதோ புத்தகம் படிச்சுட்டாங்க. அவர் இப்படி கேள்வி, என்னென்ன நீங்கள் ஏதோ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறீங்க. நான் ரமண மகர்ஷி என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் பண்ண தேவையில்லை சொன்னாங்க. நீங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, எதுக்கு இதெல்லாம் தேவை நமக்கு கேட்டாங்க. நான் பார்த்தேன் இவர் இருக்கிறாங்க அங்கே. ஒன்றும் பண்ணாமல் உட்கார்ந்து நீ என்ன நினச்சிட்டீங்க? ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது என்னென்னா, ரமணம் இப்படி உட்காந்தான், வந்து எலி கடிச்சிடுச்சு, தொடையெல்லாமல் கடிச்சு போச்சிடுச்சு, எல்லாம் புண்ணாயிடுச்சு, புழு பூச்சி பிடிச்சிடுச்சு. ஒன்றும் பண்ணாமல் உட்காந்தே இருக்கிறான். இது ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது. நீங்கள் இருக்கிற நிலை, இப்போ கொசு கடித்தா போலீஸ் கூப்பிட்ற ஆளை நீங்கள், ஆம்புலன்ஸ் வருது கொசு கடித்தான், இந்த மாதிரி ஆளை போய் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுனா உங்களுக்கு என்ன புரியும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காலையில் எதுக்கு எழுந்து யோகா பண்ணுறது, சும்மா படுக்கையிலேயே படுத்திருந்தால் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது நீங்கள் நினச்சிங்க. அப்படி இல்லை, ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுன்னா எலி கடித்தாலும் புலி கடித்தாலும் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே இருக்கிறான், அது ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது. இதே விதமாக நிர்குணம்ன்றது யாருக்குன்னா, ஒன்றும் செய்யாத சாமி இருக்கிறாங்க. புலி கடித்தாலும் ஒன்றும் செய்யாமல் இருப்பான். எலி விட்டுடுங்க, புலி கடித்தாலும் ஒன்றும் செய்யாமையே உட்காந்துருக்கிறான். அவனுக்கு நிர்குணம். உங்களுக்கு நிர்குணம்னு சும்மா ஒரு வார்த்தை தான், அதெல்லாம் நடக்காது. உங்களுக்கு குணம் வேணும் ஏதோ ஒன்று. இந்த குணத்தினால தான் நீங்கள் உணர முடியும்னு புரிஞ்சதுனால இந்த கலாச்சாரத்தில் நாம் பல விதமான சக்தி உருவங்கள் உருவாக்குற ஒரு விஞ்ஞானம், ஒரு தொழில்நுட்பம் இந்த கலாச்சாரத்தில் வளர்ந்து வந்துடுச்சு. இது ரொம்ப ஒரு ஆழமான விஞ்ஞானம். இந்த ஒரு விஞ்ஞானத்தை அடிப்படையில் தான் பழைய காலத்தில் எல்லாமே கோயில் உருவாக்குனாங்க. இந்த கோயிலில் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை, பூஜை பண்ணிக்கணும்னு தேவையில்லை. உங்கள் கலாச்சாரத்தில் உங்களுக்கு சொன்னாங்க, அங்கே போனால் கொஞ்ச நேரம் உட்காரணும்னு சொன்னாங்க. சொன்னாங்களா? சொல்லியிருக்காங்களா இல்லையா? கோயிலில் போனால் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கணும். எதுக்குன்னா, ஒரு சக்தி வலையும் உட்காரி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே போய் உட்காந்தா உயிர் மலர் வைக்கிறதுக்கு தேவையான சக்தி ஏதோ அந்த சக்தி அங்கே இருக்குது. கொஞ்சம் அதில் அப்படியே நினைஞ்சு உட்காந்திங்கன்னா உயிர் மலர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. டெய்லி போய் உட்காந்துக்கணும். அதுலேயும் ஆன்மீக வழியில் இருக்கிறவங்க டெய்லி கோயில் போக தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. எதுக்குன்னா, அந்த உயிர் மலர் வைக்கிறதுக்கு உள்ளேயே நாம் பயிற்சி பண்ணிக்கிறதுனாலே அங்கே போய் உட்கார தேவையில்லைன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வீட்டில் தண்ணி வரலன்னா வீதியில் இருக்க குழாய்க்கு போய்க்கிறோம். வீட்டிலேயே தண்ணி வந்துடுச்சுன்னா வீதி குழாய்க்கு போக தேவையில்லைன்னு சொல்லணுமா? போக மாட்டீங்க. இதே விதமாக உருவாக்கி வச்சாங்க. இந்த மாதிரி பல விதமான உருவங்கள் உருவாக்கி வச்சாங்க. இதில் எப்போ ஒரு குணம் வருதோ அதில் ஆண் தன்மை பெண் தன்மை கட்டாயமாக இருக்குது. இயற்கையில் சில தன்மைக்கு நாம் ஆண் தன்மைன்னு சொல்லுவோம், சில தன்மைக்கு பெண் தன்மைன்னு நாம் சொல்லுவோம். இது பலவிதமான செயல்படுறதுக்காக பலவிதமாக உருவாக்குறோம். இந்த பைரவியன் உருவாக்குனது
இது ரசம் வைத்தியத்திலேருந்து உருவாக்கின ஒரு சக்தி. இந்த மாதிரி பிரத்தியொரு மனிதனு ஒரு சக்தி வாய்ந்த நிலையில் உயிர் மலர் வைக்கிற சக்தியுடைய உதவியிலேயே இருக்கணுன்ற நோக்கத்தில் தான் நம்ம நாட்டில் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பழைய ஊர் பார்த்தாலும் முதல்ல கோயில் கட்டினாங்க, அதுக்கப்புறம் ஊர் பெரிய கோயில் சின்ன ஊர். எதுக்கன்னா பிரத்தியொரு மனிதனு அந்த வலயத்திலே இருக்கணுன்ற ஒரு ஆசையில் உருவாக்குனாங்க. இப்போது ஊர் வளர்ந்துடுச்சு, கோயில் எங்கேயோ போச்சு, அது முடியாது. அதனால் நாம் இது பலவிதமான ரூபங்கள் சின்ன சின்னதாக உருவாக்கி இருக்கிறோம். ஒரு மனிதனை உடலையும் வச்சுக்க முடியும், வீட்லேயும் வச்சுக்க முடியும், வீதிலையும் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி இது இதுக்கு எந்த நம்பிக்கையும் தேவையில்லை. இது விஞ்ஞான பூர்ணமாக இப்போ டெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பிரத்தியொரு மனிதனு அந்த படைத்தலுக்கு மூலமான சக்தி எது இருக்குதோ அந்த ஒரு வலயத்தில் இருக்கணும்ன்ற நோக்கத்தில் தான் இந்த சக்தி ரூபங்கள் உருவாக்குனது. அந்த நோக்கத்தில் தான் இந்த பைரவி உருவாக்குனது. அங்கே மட்டும் இல்லை கோயில், பிரத்தியொரு வீட்லேயும் பிரத்தியோ உடலில் இருக்கணும்னு எனக்கு ஆசை. பிரத்தியொரு மனிதனு அந்த ஒரு வலயத்தில் எப்பவுமே இருக்கணும், அப்போ தான் அவன் உயிர் மலர். சத்குரு.